Hello friends, welcome to our channel. ரியாக்ஷன் தமிழன் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா டே டென்த் அதாவது எபிசோட் டென் சர்வைவர் ரிவ்யூ பார்க்க போகிறோம் வீடியோ பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எடுத்த உடனே எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா என்னையோட கேப்டன் யார் அதாவது என்னையோட ட்ரைப் லீடர் யார் ரெண்டு பக்கம் காடர்களையும் வேடர்களையும் சரி புதுசாக ஒருத்தவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பாக ஆரம்பிச்சிது எப்பவும் போல இல்லாமல் ஒரு பக்கத்து ஒரு டீமை மட்டுமே காட்டாமல் இன்றைக்கி ரெண்டு டீமையும் இந்த பக்கத்து என்ன பேசியிருக்காங்க இந்த பக்கத்து என்ன பேசுகிறேன் இன்றைக்கி ரொம்ப நேரம் போன மாட்டமே தெரிஞ்சது எபிசோடு எனக்கு அப்படி தான் தோணுச்சு உங்களுக்கு தோணிச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பக்கத்து ஒரு கான்வர்சேஷன் காடர்களில் ஜிஜி தான் நிற்க போகிறாங்க தான் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு ஏற்கனவே இந்த இப்போலாம் சொல்கிறாங்க இல்லையா சீலாம் எடுக்கிறது அதாவது பிரசிடண்ட் வாங்க வைஸ் அது மட்டும் விஜயை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஒப்புக்கு சாப்பி நம்ம லேடி கேஷும் அப்புறம் வெறும் ராமனுக்காண்டி நின்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேச்சு நிறையா பேச்சுகள் நடந்துச்சு ஐ எம் எலிஜிபிள் டு ஏ கேப்டன் நான் இருந்தால் நிறையா மாறும் அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி தன்னை தானே சொல்லிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த போய்ட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் வேடர்கள் பக்கத்து தான் ஸ்டார்ட் ஆனிச்சு யாருனால எப்பவும் யாருனால நடக்கும் நம்ம பார்வதினால தான் பார்வதி எஸ் ஐ வாண்ட் டு பி ஏ கேப்டன் ஏன்னு சரிம்மா ஏன்னா அப்போ தான் எலிமினேட் ஆக மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் காடர்கள் பக்கத்து ஒரு கேப்டனையே எலிமினேட் பண்ணி அனுப்புனது இவங்க தான் அப்படின்னு தெரியாமல் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்போ என்னென்னா யாராக நிற்கலாம்னு அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னா நம்ம அம்ஜித் அண்ணா பெசன் ரவி அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க ரெண்டு பேரில் யார் ஒன் டு ஒன் வச்சாலும் அதில் யாராவது வந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி இருந்தாங்க மேக்ஸிமம் எல்லாம் பெசன் ரவி தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்வதி வந்து ஒய் கேன் ஐ ஏன் என்னையே சொல்லலை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு இந்த கசாப்பு கடையில் காதல் விட்டுருவாங்கள்ல அது மாட்டோம் கேமராவுக்கு தனியாக இருக்கும்போது தான் அந்த பொண்ணு பொங்கி எழுந்து ஒரு சிங்கப்பண்ண நினச்சிக்கிது மற்றவங்களோட கூட்டம் இருக்கும்போது ஆ சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா அப்படின்னு அதாவது த ஒரு ஓப்பன் டைப்பு அதை வந்து அவங்கள்ட்ட தும்ராக பேச வேண்டியதானே அதை பொண்ணுக்கு ஒரு கட்சிக்க வேண்டியதானே ஓவியம் மாட்டோம் அப்போ நம்ம தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் அவங்கள்ட்ட இங்கிட்டு வந்து அப்படி அப்படி பண்ணால் நமக்கு கடுப்பாகாம இல்லையா நம்மள்ட்ட மட்டும் வளரும் போது அங்கே போய் சொல்லு அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு ஸோ அங்கே வந்து ஃபார்வதி நான் அவங்க எது சொன்னாலும் நான் என்னோடய திறமையை ப்ரூவ் பண்ணதுக்கு நாங்கள் வந்து நிற்பேன் அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஸோ வெல்கம் டு சர்வைவர்னு நம்ம அர்ஜுன் சார் வந்துட்டார் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க வாங்க வாங்க அப்படின்னாரு அது வந்து டாஸ்க் ஒரு ஃபஸ்ட்டு வந்து வேடர்கள்ட்ட கேட்டார் காடர்கள் டீமில் எதுவும் தெரியுதா அப்படின்னாரு என்ன தெரியுது அப்படின்னு எல்லோரும் ஒத்து பார்த்துட்டு எங்கேயா கேப்டனை காணோம் அப்படின்னாங்க சாரி நாங்கள் வெளியில் அனுப்பிவிட்டோன்னோ அப்போ தான் பார்வதிக்கு ஆஹா நம்ம போட்ட கணக்கெல்லாம் தப்பாக போய்ட்டே கேப்டனாக இருந்தால் எலிமினேட் பண்ணாங்கன்னு பார்த்தா கடைசியில் கேப்டனே எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னு அப்புறம் அர்ஜுன் சார் கேட்குறாரு என்னவா இருக்கும் அவங்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லி காரணமே நீ தான மையா அப்படின்னு நமக்கு தோணினாலும் அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஆனால் அவங்கெல்லாம் புத்திசாலி உடனே கண்டுபிடிச்சிட்டானுங்க ராம்னால் காயத்ரி இதாக இருக்கும் காயத்ரி ஒரு இது நல்ல மூ போல்டான மூவாக எடுத்திருப்பாங்க லக்ஷ்மி பிரியா லக்ஷ்மி பிரியா என்ன நினச்சிருப்பாங்கன்னு நல்ல வேலை நான் போல கேப்டனா அங்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்து அது மட்டும் சொன்னாங்க மேக்ஸிமம் இவர் கண்டுபிடிச்சிட்டார் நந்தா ப்ரோ அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க ராமுக்கும் காயத்ரிக்கும் ஏதோ இது வந்திருக்கு இந்திரஜா வெளியில் போனதுனால ஏன்னா இந்திரஜா அவங்களோட ஒரு செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி அதனால எலிமினேட் பண்ணதுனால அதனால காயத்ரி எலிமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே விற்கிறாந்துக்கிட்ட எப்படி விற்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா கரெக்டாக ஆமாம் சார் இன்னும் சார் இல்லாமல் மூணு கிலோ மூளையாக வச்சுருப்பாங்க அவ்வளோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஸோ உடனே அர்ஜுன் சார் சிரிச்சுட்டு எப்படி வேலை பார்த்தா மத்தியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸோ டாஸ்கோட இதை சொல்லிடுறாரு என்ன டாஸ்க்குனால் ஒரு மண்டவோட மாட்டம் கையில் கொடுத்துட்றாங்க இந்த மண்டவோட கீழே இவ்வளவு வச்சுக்கணும் ரெண்டு புகட்டும் ஒவ்வொரு டீம்ல ஒரு ஒரே ட்ரைபல் சேர்ந்தவங்களுக்கு தான் நடக்கும் ஃபர்ஸ்ட் வந்து காடர்கள் டீம் காடர்கள் டீம்ல யார் வந்து நிற்கிறாங்கன்னா விஜயலட்சுமி வராங்க லேடி கேஸ் வராங்க அப்புறம் வந்து சரண் வராரு என்னடா ராமன் நிற்க சொன்னீங்க ராமனு காணும் அப்படின்னு நினச்சா எனக்கும் தெரியலை அது என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியல ஸோ சரண் வந்துட்டார் ஒவ்வொருத்தர்டாக கேட்குறது அர்ஜுன் சார் ஜெயலலட்சுமி சொல்றாங்க ஒரு நாலு ஒரு ட்ரோ நான் கேப்டனாக இருந்தா அது பண்ணுவேன் அது எம்எல்ஏக்கள்லாம் ஓட்டு போடும்போது ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா நான் அது பண்ணுவேன் வந்தா இது பண்ணுவேன் அந்த மாதிரிதான் நடந்துருச்சு உங்களோட வாக்குறுதியில் சொல்லுங்க அப்படின்னு அர்ஜுன் சார் சொல்லிட்டார் உடனே ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருந்தாங்க அதுல வந்து எனக்கு பிடிச்சது வந்து சரண் சொன்னது தான் பிடிச்சிருந்துச்சு நான் அவங்கள டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் பண்ணலை ஒரு சின்ன பையன் இல்லாமல் எனக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னாங்க ஸோ அது மட்டும் முடிஞ்சு இந்த பக்கத்து வந்து பெசன் ரவி என்ன விஜய் பார்வதி அம்ஜித் கான் பெசன் ரவி தான் ரொம்ப தாய் தந்தை எல்லாருக்கும் நன்றி சார் சார் நீங்கள் முதல்வன் படத்தில் எனக்கு எப்படி எல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்க உங்களால் தான் நான் இங்கே சோர்த்திக்கிறேன் அப்படின்னு அர்ஜுன் சார் உடனே நினச்சிருப்பார் என்னடா நடிப்பா நானே பெரிய நடிகை அப்புறம் தான் இந்த சர்வைவர் சோளம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சர அவர் தம்பி இப்போ அண்ணனோட புகழெல்லாம் வெளில சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விட நான் இதுக்காண்டி தான் நிற்கிறேன் நாங்கள் எல்லோரையும் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் வந்து அம்ஜின் கான் ஒரு டீசெண்டாக நான் இருந்தால் நல்லா செல்ரு பண்ண ஹெல்ப் பண்ணுவேன் ஒரு லீடராக என்னால் முடிதாக பண்ணுவேன் அப்படின்னா பிஜே பார்வதி ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளே அந்த இங்கிலீஷ் தான் வல்லையே தமிழ்லேயும் பேசேன் ஐ வாண்ட் டு மேக் என்னோட என்னோடய திறமைகளை அவங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் நான் ஒரு சோப்பிலாங்கி இல்லை ஒரு சிங்கப்பெண் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட காட்டுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அதோட முடிஞ்சது அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கு என்னன்னா அந்த போய் கயிறு கட்டுவாங்க இல்லையா ரக்ஷா பந்தனில் கட்ட மாட்டோம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட விரும்புங்கன்னு ட்ரைப் மெம்பர்ஸை கேட்டாங்க மூணு பேர் ஃபஸ்ட்டு நின்றுறாங்க பார்வதி பெசன் ரவி அண்ணா அப்புறம் வந்து அம்ஜித் கான் எல்லோரும் போய் பெசன் ரவிக்கு கட்ட கெசன் ரவி என்ன வெசன் ரவி அண்ணான் அதுக்கப்புறம் பார்வதிக்கு வந்து யாருமே கட்டலை பெசன் ரவி அண்ணன்ட்ட கேட்டால் அம்ஜித் கானுக்கு கட்டிட்டார் அப்புறம் வந்து நந்தா நந்தாபுரம் அம்ஜித் கான் கட்டிட்டார் கடைசியில் அம்ஜித் கான்ட்டு விஜய் பார்வதி கிட்டே கேட்டால் விஜய் பார்வதி வந்து பெசன் ரவி கிட்டே கேட்டாங்க அம்ஜித் கான் அம்ஜித் கான் வந்தார் ஸோ பார்வதி முன்ன கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சி அவர் என்ன சொன்னார்னா சொல்கிறப்பே வருது அம்ஜித் கான் என்ன சொன்னார்னா பார்வதி முன்னைக்கு பரவாயில்ல கொஞ்சம் தெளிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ பார்வதி நினச்சிருக்கோம் எப்போ ஒரு வாட்டாவது ஒரு பிச்சையாவது போடுறீங்களா சந்தோஷம்டா அப்படின்னு நினச்சி கடைசியில் பார்த்தா ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு பெசன் கடைசியில் ஒரு ரூபா கூட இல்லையா சத்தியம் அந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்துட்டு என்னடா பார்வதி எப்படி எதுக்கு தான் அந்த புள்ள போய் நின்றுச்சோங்கண்ணே ஒரு ஓட்டு கூட ஒரு ஒரு ம அந்நியாயம் பண்ணாமல் ஒரு பொ ஏதோ பாவம் பொய்த்து போதுன்னு ஒரு ஓட்டாச்சும் போட்டிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஸோ பேச்சுன பேச்சிக்கெல்லாம் அதான் அசிங்கப்பட்டது அது வந்து செலக்ட் ஆனது யாருன்னு பார்த்திங்கன்னா அம்ஜித் கானும் பெசன் ரவியானாவும் பார்வதி போய் உட்காந்துட்டாங்க இந்த பக்கத்து அதே மட்டும் கயிறு கட்டுறது நடத்து அவங்க எல்லாமே ஃபோக்கஸாக விஜயலட்சுமி தான் இதாகணும் அப்படின்னு நினச்சி கட்டிட்டாங்க அப்புறம் ஒரு விஜயலட்சுமியோட ஓட்டு மட்டும் சடனுக்கு போட்டால் என்னை தோக்கடிச்சிடுவோம் அப்படிதான் பண்ணுவான் எனக்கு தெரியும் நான் லேடி கேஸ்ட்டு கட்டிடுறேன் ஸோ ஃபைனல் வந்து விஜயலக்ஷ்மிக்கும் லேடி கேஸ்ட்க்கும் இந்த பக்கத்து நடந்துகிட்டு இருந்துச்சு பெசன் ரவி அண்ணா தான் எல்லாம் கேப்டன் போகிறார் அப்படின்னு நினச்சா அம்ஜித் கான் பொசுக்கு பொசுக்குன்னு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு ஜாலியும் முடிச்சு விட்டார் பெசன் ரவியானா ஸோ ஓகே ஒரு ரெண்டு மூணு இது தள்ளிவிட்டாரு அதுக்கு உடம்புக்கு ஃபேட்டாக இருந்ததுனால ஒரு ஸோ இவர் ஜெயிச்சிட்டார் அம்ஜித் கார் கேப்டன் அவர் தான் இந்த போய்ட்டு அதே மாதிரி விஜயலட்சுமி லைடி கேஷ்னு விஜயலட்சுமி அவங்க எதிர்பார்த்த மாட்டோமே விஜயலட்சுமி ஜெயிச்சிட்டாங்க ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கனாரு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் நான் எங்கள் டீமை நல்ல நிலையில் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிங்க இங்கிட்டும் ஒரு நாலஞ்சு உருட்டு இங்கிட்டு நாலஞ்சு உருட்டு ஸோ முடிஞ்சது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இடையில இடையில அந்த பார்வதியோட கிளிப்பை வேற போட்டுடுறாங்க என்னை ஏன் அவங்க மதிக்கலை என்னை ஏன் அவங்க மிதிக்கலை என்னை ஏன் அவங்க அடிக்கலை அப்படின்னு சொல்லி இடையில இடையில ஏதாவது பேசுது அந்த பொண்ணு எதுக்கு தான் பேசுது அந்தம்மா யாரை பார்த்து தான் பேசுது ஏம்மா இங்கிட்ட இருக்க மாணியம்மா கேமராவை பார்த்து பேசிக்கிட்டு டீமுக்கிட்ட உன் மனசை விட்டு பேசு அப்படி தான் நமக்கு சொல்ல தோணுச்சு ஏன்னா அந்த இவ்வளோ எமோஷனலாக பேசுகிறது ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டாக பேசுகிறது அதை டீமுக்குள்ளே பேசிக்கலாமே அது எனக்கு சிங் சாங்கெலாம் போக முடியாது இவங்களுக்கெல்லாம் நான் தனியாகவே அதை இங்கே சொல்லு கேமராக்கிட்ட ஏன் சொல்கிற அப்படிங்கிறத நமக்கு ஒரு கேள்வி அப்புறம் இன்னொன்று நான் நினச்சேன் இங்கடா அவங்க ஒருத்தக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு ரெண்டு ட்ரெஸ்ஸு தான் ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க கொண்டு போகணும்னு விதவிதமாக போட்டிருக்கீங்க அப்புறம் நான் தமிழிலேயே சொல்லிருக்கேன் இல்லையா தலைப்பேன பிடிச்ச பார்வதி அப்படின்னு தலை ஃபேன் டீஷர்ட் ஒன்று ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பீங்க யாராவது நோட் பண்ணிங்களா அது யாராவது எரஸ்பாட் பண்ணிங்களா தலை ஃபேன்ஸ் அதாவது தலை ஃபேன்ஸ் தங்களுக்கு தான் ஓட்டு போடணும் தன்னை விட்டு கொடுக்கக்கூடாது நான் தலை ஃபேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்களாம் அந்த தலை டிஷர்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் இல்லை ஜி ஃபைவ் போய் பாருங்கள் அந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் தலை ஃபேன் ஃபோட்டோ தலை ஃபோட்டோ போட்டிருந்தால் நேர்கொண்ட பார்வையில் நம்ம தலையோட லுக்கு அந்த லுக் போட்ட டீஷர்ட் போட்டிருந்தாங்க ஸோ எப்படியெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஓட்டுவாங்க இவங்க ஏன் அலோவ் பண்ணாங்க அப்படின்னு தெரியலை ஸோ ஏதாவது விஷயம் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கிசு கிசுக்கு பேசிக்கிறாங்க அப்போ தான் போய் ஒவ்வொரு தர இருக்காங்க விஜயலட்சுமி கேம் கம்பி ஹூ ஹே அப்படின்னு கேப்டனாக இருக்க அப்புறம் அப்படின்னு சொல்லி நைட்டு என்ன சாப்பாடு கிழங்கு ஆ ஓகே ஓகே அப்படின்னா இங்கிட்டு போய் வந்து நம்ம அம்ஜித் கானும் இவங்களும் பேசிக்கிறாங்க எப்படி கேப்டனே அனுப்ப முடியும் அப்படின்னு அப்புறம் வந்து அம்ஜித் கான் சொல்கிறார் இந்த காயத்ரி விஷயமாக தான் இருக்கும் இது கிராம் விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து பெஸன் என்ன கேட்குறேன் நம்ம டீமில் இது மாட்டேன் அனுப்புனா யாரும் என் தலைவி இருக்காங்க அப்படின்னு யாரோட தலைவி லட்சுமி அப்படி யாருக்கும் பார்த்தா என் தலைவி பார்வதி அப்படினு அம்ஜித் கான் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அதோடு முடிஞ்சது அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து நைட்டு பேசிக்கிறாங்க எப்படி இவனுங்க ஒற்றுமையாக இருக்கானுங்க வேடர்கள் நம்ம பார்த்தவே தெரிஞ்சுது அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து இவங்களாம் இவங்களால் சொல்லிடுறாங்க ஆடை வந்து ஐஸ்வர்யா இருக்காங்க பாட வந்து பார்வதி இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஏதோ ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அதோட முடியுது என்னமே நாளைக்கு தான் நீ எபிசோடு எப்படி பண்ணிச்சுன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு போனதே தெரில ஆனால் ரொம்ப லாங்காக இருந்த மாட்டோம் வந்துச்சு நல்லா டாஸ்க்கு ரெண்டு பக்கமும் பார்த்து பார்த்து இருந்துச்சு ஒரு நல்ல வாரமாக அடுத்த வாரம் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் தலை ஃபேன் தான் பார்வதி நாங்கள்லாம் அப்படி இல்லை நீ எப்போ ஒரு தைரியமாக உன்னோட இதை வந்து உங்கள் டீம் கிட்ட அப்போ தான் நாங்கள் நம்புவோம் அது வரைக்கும் தலை ஃபேன் டிஷர்ட் போட்டாலும் சரி நீ தலை கீழான்னு இல்லாதும் சரி கண்டிப்பாக பண்ணும் பாய் அண்ட் குட் நைட் தேங்க் யூ